ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பேரை இந்தியன் ஆர்மியில் வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் நீங்களும் இந்தியன் ஆர்மியில் வேலைக்கு போக நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் ஆர்மியில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவ்வளோ நாளும் இந்தியன் ஆர்மியில் செலெக்ஷன் எப்படி நடந்துகிட்டு இருந்து அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு ரேலி வைப்பாங்க, அதில் வந்து ரன்னிங் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி எல்லா அளவும் எடுப்பாங்க. ரெண்டாவது வந்து மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. மூணாவது வந்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. இதுதான் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸாக இது வரைக்கும் இருந்தது. இப்போ கொண்டு வந்திருக்க பெரிய மாற்றம் என்னென்னா, அதை அப்படியே திருப்பி முதல்ல வந்து காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் வைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அதுக்கு அடுத்த செலெக்ஷன் இதுக்குள்ளே போக முடியும். மெஷர்மெண்ட் இதெல்லாம் எடுப்பாங்க. அதுலேயும் நீங்கள் ஓகே ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணாவதாக வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ இதுதான் இந்தியன் ஆர்மியில் வந்திருக்க ஒரு பெரிய மாற்றம். ஸோ இனிமேல் நீங்கள் செலெக்ஷனுக்கு போகிறதா இருந்தால் இதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மி எஸ்எஸ்சி வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.